இப்ப ரெண்டு சத்தம் மேல மேல கேக்குது ஒன்னு பிசாசுடைய சத்தம் இப்ப நாம எந்த சத்தத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் இந்த சம்பவத்தை படிக்கும் போது ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார் தேவனுக்கும் பிசாசுக்கும் என்ன வித்தியாசம் இந்த ரெண்டு பேருக்கும் கான்வர்சேஷன்ல தேவனுக்கும் பிசாசுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசாசு என்ன தருவேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு ஆசீர்வாதத்தை சொல்லிட்டு என்ன செய்யணும்னு சொல்லுவான் கர்த்தர் நீ என்ன செய்யணும்னு சொல்லுவாரு ஆசீர்வாதம் பின்னாடி வரும் நான் சொன்னது உங்களுக்கு புரியுத இப்போ மோசையா இருக்கட்டும் யோசியப்பா இருக்கட்டும் யார் வேணா இருக்கட்டும் ஆபரகமா இருக்கட்டும் நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்புறம் நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவன் கட்டளை ரெண்டாவது அந்த கட்டளைக்கான ஆசீர்வாதம் நீங்க யாரை வேணா எடுத்து பாருங்க பைபிள்ல ஃபர்ஸ்ட் இதை செய்வேலர்கள் இருக்கிற கூக்குரலை நான் கேட்டு அவர்களை விடுதலையாக்க இறங்கினேன் நீ அவர்களை விடுதலையாக்குவாய் கட்டளை அதுக்கப்புறம் தான் ஆசீர்வாதம் எல்லாமே ஃபஸ்ட் தேவரிடத்துல பிசாசு ஃபஸ்ட்டு ஆசிர்வாதத்தை சொல்லிடுவான் உனக்கு எல்லாத்தையும் தந்துடுறேன் இப்போ நம்ம மைண்ட் எதில் போயிடும் இப்ப அந்த ஆசீர்வாதத்துக்கு போயிடும் அதுக்கப்புறம் அவன் என்ன சொன்னாலும் நம்ம செய்வோன்றது தான் அவன் நம்பிக்கை கர்த்தரு நான் சொல்றேன் உன்னால செய்ய முடியுமான்னு பாரு உன்னால செய்ய முடியும்னா இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் டிஃப்ரென்ஸ் புரியுதா எதை ஃபஸ்ட்டுக்கு சொல்றாரு எதை செகண்ட் சொல்றாருன்னு மலை மேலே கர்த்தருடைய சத்தம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் ஆசீர்வாதத்தை முதன்மைப்படுத்துறதாக இருக்காது தேவனை முதன்மைப்படுத்துறதாக இருக்கும்